ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். நம்ம இடியாப்பம், சந்தவம் இதெல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இல்லைன்னா ரேராக நம்ம சாப்பிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி சாப்பிட்ணுன்னு தோன்ற டிஷ் இது. ஆனால் யாருடா இதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரேராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் நம்ம வீட்டிலே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி ஷார்ட்கட் மெத்தடில் சேமியாவை வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் சந்தவம் ரெடியாக போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஜாப்க்கு போகிறவங்களுக்குலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸில் சீக்கிரமாக டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1 பேக்கெட் அணில் சேமியா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 பேக்கெட் செஞ்சோன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த சேமியாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க வைக்க போகிறோம். கொதிச்சோடனையும் அந்த சேமியாவை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணுறோம். இதில் சேமியாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 drops ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சேமியா உதிரி உதிரியாக வரும். 2 மினிட்ஸில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்து கையோட வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் அதிகமாக விட்டாலும் கொலக்கொலன்னு போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹாட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுவை சேர்க்கறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/2 டம்ளர் வெள்ளை எள்ளு வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டம்ளர் பொட்டுக்கல் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். முடியாக இருந்தால் நீங்கள் 1 முடி தேங்காய் போட்டிங்கனாவே போதும். சின்ன முடியாக இருந்துச்சுன்னா 1 தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம். நாம் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்கும் போதே அதில் ஒரு 1 ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேமியாவில் நம்ம இப்போ 1 ஸ்பூன் அந்த நம்ம பவுடர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பூன் எவ்வளோ வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்போ சந்தவெல்லாம் கூட லைட்டாக ட்ரையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை விட இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அணில் சேமியாவை எல்லா சிறுதானிய ஃப்ளேவர்ஸ்லேயும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தினை சேமியா, வரகு சேமியா, சாமை சேமியா அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணாலும் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஸ்வீட்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.